தூக்கம் என்பது மரணத்தின் ஒத்திகை இல்லையா? விழிச்சா நமக்கு சொல்லும், விழிக்கலை என்றால் காலத்துக்கு சொல்லும். அது மாதிரி உடம்பு ஊரில் வச்சுக்கிறதுனால இன்னைக்கெல்லாம் டவுசர் போட்டு கையில் இப்படி வச்சுருந்தேன்னா டவுசர் முதல்ல கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் டேரக்டர் சொன்னாதான் ரிஃப்ளெக்ட் வேஸ்க்கு ஒரு பெரிய வணக்கம். இந்த இன்டர்வியூவில் நம்ம கூட வந்து இங்கே நான் தான் கிங் படத்துடைய டீம் இருக்காங்க. எல்லாருக்குமே பெரிய வணக்கம். வணக்கம் சுமார். நல்லா இருக்கு, நல்லா இருக்கேப்பா. நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குப்பா. சரி, உங்க பார்த்து சந்தோஷமா இருக்கு. மகிழ்ச்சி. அழகா இருந்தா பரவாயில்ல, பேரழகா இருந்தா என்ன பண்ணா? நன்றி. அவ்வளவு ஏற்கனவே சுகுமார் சந்திச்சு இப்படி கேட்க சொல்லியா? சரி, ஜிபே பண்ண. அப்ப எங்க எங்க ரெண்டு பேரும் இப்படி வச்சு ஒரு படத்தோட டைரக்டரு, அவர் கோபுரம் முடிச்சு ப்ரொடியூசரு, அப்புறம் படத்தோட ப்ரொமோ வந்து இங்கு நான் தான் கிங்கு, அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். அந்த ப்ரொடியூசரும் டைரக்டரும் கஷ்டப்பட்டு இந்த பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்ப எங்க கூட இத்தனை நாள் டிராவல் பண்ணிருக்குது, எனக்கு மகளா வேற நடிச்சிருக்குது. பொய்யால எங்களை வச்சுக்கிட்டே அழகு அழகு நடிச்சிருக்கீங்கன்னா சார், கொஞ்சம் சார், சின்ன பசங்க கொஞ்சம் சரி போ. சரி, ஓகே சார். 2020 எப்படி போச்சு எல்லாருக்குமே? எல்லாரும் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா போயிட்டு இருக்கு. இன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பம். சென்ட்ரல் இருக்கு. ஆமா, குவார்டர் தான் முடிஞ்சிருக்கு. நான் ஆஃபே முடியலையே, அப்புறம் உள்ள புல்லு. கொஞ்சம் யார் எடுமே சார்? இந்தியாடா தம்பி. உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? நிறைய சீன்ஸ்ல உங்களுக்கு நான் வந்து ரசிக்கலாம் சார். அப்படியே பார்த்து சொல்லலாம். அந்த ஒரு துணியை வச்சு அது டவுல் வச்சு அது ஒரு பண்ணுவீங்க, எங்களுக்காக பண்ண முடியுமா சார்? வச்சு அது அப்படி இல்லைனாலுமே வச்சு அது பொதுவாக ஒரு இடத்துக்கு போல எனர்ஜி. அடுத்த தலைமுறை பிள்ளைங்க அவங்கள உற்சாகமாக வச்சுக்கிறது அல்லது என்னை உற்சாகப்படுத்திக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, தம்பி சார் வந்தோம்னா எனர்ஜி, என்னை எனர்ஜியாக வச்சுக்கிறதுக்காக நம்ம பண்ணுறது. இதெல்லாம் அப்நார்மல், இதெல்லாம் அப்நார்மல் கான்செப்ட். நான் வந்து ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருப்பாங்க, டைரக்டர் சொல்கிறது மற்ற கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு ஒரு நாய்ஸஸ் போயிட்டு இருக்கோம், ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணாக்க ஏதோ ஒன்று பண்ணுவோம், ஒரு சவுண்ட் போடுவோம். அப்போ தம்பி சந்தானம் பார்த்துட்டாங்க, இது நல்லா இருக்குண்ணே, தவள வச்சுக்கலாம்ண்ணே, சின்ன வச்சுக்கலாம் லைட் பண்ண, அதை மூடுக்கு. ஸோ டிபன்ஸ் அட் மூடு. அது தம்பி சார் நான் பண்ண சவுண்டை அண்ணன் நம்ம படத்துக்கு பயன்படுத்திக்கலாமேனு ஐடியா கொடுத்து மாற்றி விட்டது தம்பி சார். ஓகே. ஆனால் அந்த மாதிரி இப்போ நீங்கள் மிக வடிவேல் சார் கூட இருக்கும்போது அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணும்போது நாக்கால பாட்டில் ஓப்பன் பண்ணி கரெக்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி அதான் எப்படின்னா யூனிக்னஸ் இது. அரவிந்த் சாமி சார் கூட இது வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு ஒரு உட்கூடுவீங்க, அந்த ஒரு மேட்ரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை, இவ்வளவுதான் என்கிட்ட ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா இதை வச்சு நான் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கேன். அது அது எப்படி சார் அது இருக்கிறத யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு? அது இருக்கிறத யூஸ் பண்றது மட்டும் இல்ல, வசனம் மட்டுமே பேசிட்டு போறதுல வந்து ஜஸ்ட் ஒரு மேல டிராமா மாதிரி ஃபீல் ஆகும். ஏதாவது பண்ணணும். அந்த காலத்துல எல்லாம் எது கேட்டாலும் பேப்பர் படிச்சுட்டு இருப்பாங்க தெரியுமா? பேப்பர் கொடுத்துரு, பின்னால காலண்டர் தந்து விட்டுரு, அங்கே ஒரு பூந்தொட்டியை வச்சிரு, அதெல்லாம் முடியாது. கொஞ்சம் வாங்க. அப்ப அதை தாண்டி இருக்கிறதுக்குள்ள ஏதாவது பண்றது. ஒரு இப்ப இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த கேரக்டர் என்ன பண்றதுன்ற பொழுது ஒரு சின்ன செக்ஷன் தானே. ஆமா, அதெல்லாம் தம்பி ராஜா அதெல்லாம் அந்த பழத்தை கொடுத்து பண்றதுன்றது அளவு ஒரு குரங்கு சாப்பிட்ற மாதிரி நான் ஃபீல் பண்ண நினைச்சுக்கிறேன். மங்கி சார் என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதை உள்ள வச்சுப்பேன். ஓகே, அந்த கேள்வியை நானே கேட்டுக்கிட்டு அதற்கான ரியாக்ஷன் தானே, இது ஒரு அனுபவம் கொடுக்குறது. அப்புறம் அது டேரக்டர்கிட்ட பண்ணி காமிக்கிற பொழுது இவங்க ஓகேன்ற பொழுது நம்மளுக்கு பண்ணிட்டாங்க. இவங்க ஓகே பண்ணால் மட்டும் எனக்கு நம்பிக்கை வராது. அது இவங்களுக்கு முன்னாலே லைட் பண்ணிக்கிட்டேன், மேக்கப் பண்ணிட்டேன் காமிக்கிற பொழுது அவங்க சிரிக்காங்களா ரசிப்பாங்களா? அதை தாண்டி என் கூட எப்போதுமே இருக்கக்கூடிய எனது தம்பி உதவியாளன் இருப்பான்ல, அவனு சொல்கிறது அவன் எனக்கு நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கொடுப்பான்ல, ஓ இது சபையில் கொண்டு போய் சொல்லலாம். அவன் ஒரு மாதிரியே சொன்னாங்க, நான் அது விளங்காது ஒர்க் அவுட் ஆகல. மீட்டு இங்கே தானே, ஸோ அது பிடிச்சிருக்கீங்க. நம்ம ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போது மனோபாலா சார் பார்த்தோம், சேஷு சார் பார்த்தோம், இப்போ வந்து ரிமெம்பரிங் மாதிரி தான் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சைடில் இப்படி போயிட்டு இருக்கும் போது தமிழ் சினிமா நிறைய ஆர்டிஸ்ட் இழந்துட்டே இருக்கு. இது நம்ம காலம் அல்லது கடவுள் அல்லது இயற்கையினுடைய வேலை தம்பி. அதையும் தாண்டி என்பது மனிதர் கையில் என்ன இருக்கு? ஓரளவு எல்லாருமே சாக ஆசைப்படுவாங்களா? இல்லை, வாழ ஆசைப்படுறோம். அதான் நாளை என்பது நமது கையில் கிடையவே கிடையாது. அது கடவுளை நம்புகிறவர்கள் கடவுள் கையில் இருக்குது அல்லது காலத்தின் கையில் இருக்குது.
நம்மளுடைய கையில் இருக்கிறது இன்றைய விடிஞ்சிருக்கு, எந்திரிச்சிட்டோம், முழிச்சிட்டோம், அப்போ இன்னைக்கு உழைக்கலாம். தூக்கம் என்பது மரணத்தின் ஒத்திகை இல்லையா? விழிச்சா அது நமக்கு சொந்தம், விழிக்கலை என்றால் அது காலத்துக்கு சொந்தம் இல்லையா? அதுதான் அதுதான் வாழ்க்கை. இப்போ என்ன அதில் நம்மளுக்கு பெயின் ஆகுது அப்படின்னா, அந்த உலகம் முழுக்க துணையை பேர் பிறக்கிறார்கள், வளர்கிறார்கள், வாழ்கிறார்கள். பிறசவம் பிறக்கும் பொழுதே அது இன்னொரு சவம் தான். சாகிறதுக்காக இப்போ பிறந்திருக்காங்கன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக, பாசிட்டிவாக வாழ்கிறதுக்காக பிறந்திருக்குன்னு சொல்கிறோம். ஓகே, மரணம் என்பது சத்தியம், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எந்த மரணங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னா, ஒருத்தர் கஷ்டப்பட்டு தடத்தை பதித்துட்டு அவர் காலமாகிற பொழுது அவர் வந்தார். 29 வயசில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இறந்தார். அவர் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்திருந்தால் ஒரு மனிதன் எதை செய்ய முடியுமோ அதை செஞ்சார். காடு விளைஞ்சின்னு மச்சான், நமக்கு கையங்காலம் தான் நம்பிச்சோம், தூங்கா அதே தம்பி தூங்கா, சின்ன பயலே சின்ன பயலே, இதுக்கு மேலே சொல்ல முடியாது. அது ஒரு ஜூஸ் புழிஞ்சு ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை, ஒரு பொதுமுடைமை தத்துவங்களை வந்து கொடுத்துட்டு போயிட்டார். அதனால தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக பொழுது இந்த நான் அமர்ந்திருக்கக்கூடிய நாற்காலியில் முதல் கால் பட்டுக்கோட்டையார் சொந்த அப்படி சொன்னார். அந்த மரணம் என்பது அன்றைய நிலை அந்த நேரத்துக்கு பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும் அன்றைய வாழ்ந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு. ஆனால் காலத்தை தாண்டுகிற பொழுது அவர் பதிவு செய்தது பரபரப்பாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி தான் இப்போ நம்மளோட பயணிச்சுக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு பொண்டாமணி மரணம் முதற்கொண்டு நான் சொல்கிறேன். நம்மளோட டிராவல் அவங்கள வச்சு நான் இயக்கியிருக்கிறேன். மனோபல சார் நான் வச்சு இயக்கியிருக்கிறேன். விவேக் சாரோட பயணம் போயிருக்கிறேன். மயில்சாமி என்னை மாம்பழம் அந்த மாதிரி உறவாடி இருந்துக்கும். ஜேசு அவர்களோடு இந்த படத்தில் தான் மனோபல சார் நிறையா ஜேசுவோடு இந்த படத்தில் அது பெயின் தான். என்ன பண்ணுறது, இந்த நிலை மாறும், இதையும் கடந்து தான் போக வேண்டியதான் வாழ்க்கை. ஆனால் அவர்கள் இந்த பதிவு வாழ்ந்த காலகட்டத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். நான் சொல்கிறது, சமீபத்தில் ஒரு ரெண்டு பீக்கில் வந்துக்கிட்டு இருந்து ஒரு காலத்தை ஒரு 50+ கிராஸ் பண்ணுற பொழுது அவருக்கான இடம் அவரை நினைச்சு ஒரு கதாபாத்திரத்தை எழுதுகிற சூழ்நிலையில் அவர் இல்லாமல் போயிடுற பொழுது தம்பி சொல்கிற மாதிரி ஒரு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டான சென்றாலே இப்போத்தானே அந்த ஆளை நினச்சி ஒரு கேரக்டர் உருவாகலான்ற பொழுது மறைஞ்சாருன்ற பொழுது நம்ம அவர் குடும்பத்தினுடைய நிலையிலேருந்து பாருங்கள். பட் நான் நம்புவேன், இறைவனாக மேலே இருக்கார், ஏதோ அர்த்தத்தோடு அது உயிர் பறிக்கப்பட்டிருக்கு எடுத்திருக்கு. அந்த ஆன்மா மேலே இருந்து நிச்சயமாக அந்த குடும்பத்தையும் சரி அடுத்த வழிக்கு நகர்த்தி கொண்டு போயிட்டு ஒரு பாசிட்டிவான அர்த்தம் வேறு அதானே செய்ய முடியும். கண்டிப்பாக ஆமாம். அண்ட் இந்த போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது, தமிழ்நாடு சார் பார்க்கும்போது அப்படின்னா அவருடைய ஏஜுக்கும் அவர் பண்ணுற ரோலுமே சிங்கே ஆகல. ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்ல, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் சார், ஆனால் சார் அப்படின்னா குடியானவங்கள நம்ம எதனாலும் போட்டு பண்ணலாம் அப்படின்ற ஒரு மேட்ரு. இப்போ கூட என்கிட்ட அந்த போஸ்டர் வெட்டி பார்க்கறது அழகா இருக்க ரசிக்க முடியுமா இருக்கு. எங்கிடம் பணி செய்து கிடப்பதே என்பது போல நமது செயல்பாடுகளை அத்தவர்களை சந்தோஷப்படுத்துது அப்படின்றதுனால அவளையா அடிக உட்காரு. காம நெடி இல்லாமல் காமெடி பண்ணணும், அது ஒரு ஒரு விஷயத்த உள்ள வச்சுக்குவேன். காம நெடி இல்லாமல் ஆனால் பாலியில் சொல்லலாம் இல்லையா? அதனால் இந்திரலோகத்தில் அளப்பில் சுகாசினி மேடமே சொல்லுவாங்க, வடிவில் அவர்களுக்கு ஒரு வசனம் எழுதியிருப்பேன். வடிவில் அவர்களுக்கு பாலியில் கொண்டு வரலாம், அது விரசம் இல்லாமல் சொல்லணும். வடிவில் அவர்களுக்கு ஒரு வசனம் எழுதியிருப்பேன் பேசுவார். ஆனால் அவர் தேவதையை பார்த்து அழகான பண்ணி பார்த்து நாம் இருவரும் சேர்ந்து பள்ளி கொள்வோமா அப்படிவார். பள்ளியெல்லாம் கொல்லக்கூடாது, அது பாவம். பேரழகிலோ மல்லிகை செண்டு, பேச்சிலோ வெறும் மண்டு. நான் சொன்னது அந்த புள்ளியிலே அந்த இது சுபாஷியன் மேடம், நான் இருவரும் சேர்ந்து பள்ளி கொள்ளும் எவ்வளவு பெரிய கொடுமையான பாலியல், ஆனா விரசம் இருக்கா? எல்லா உணர்வுகளையும் இங்க சொல்ல முடியும், ஆனா மற்றவர்கள் சங்கடப்படுத்தி அருவறுப்பாகி ஆமா அந்த ஒரு விஷயத்தை பண்ணுவேன். என்ன உடை கொடுத்தாலும் போனான், அந்த முகம் சுழிக்க வைக்காத அளவுக்கு அதில் ஒரு கோமாளித்தனம் இருந்ததுன்னா பண்ணலாம். இப்போ ட்ரவுசர் கொடுத்தாங்க, என்ன ஆகி போச்சு? ஆமாம், இதோ கடவுள் கொடுத்தன உடம்பு ஓரளவுக்கு காப்பாற்றி வச்சிருக்கேன். கடவுள் கொடுத்ததில்லை, எங்கள் அம்மா அப்போட சேர் ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி தான் காசு. இந்த உடம்பை சிதைக்கிறதுக்கான பவர் யாராவது எனக்கு கொடுத்துருக்காங்களா? எவனும் கிடையாது. நீ இந்த உடம்பை சிதைச்சிக்கிறதுக்கான பவர் உன்ட்டு கிடையாது. உங்கள் அப்பா அம்மாவோட அசட், நீ உங்கள் அப்பாவோட அம்மாவோட அசட்டை நான் காப்பாற்றணும் அப்படின்னா ஒன்னே நீ காப்பாற்றிக்கணும். இப்போ எங்கள் அப்பா அம்மா எங்க கூட இல்லை, அவங்களோட அசட்னா என்னையும் நான் காப்பாற்றிக்கணும். என்னையும் நான் காப்பாற்றிக்கிட்டாவே அவங்க அவங்களுக்கு விஷயம் இதெல்லாம் விஷயம். அந்த மாதிரி உடம்பு ஓரளவு வச்சுக்கிறதுனால இன்றைக்கெல்லாம் டவுசர் போட்டு கையில் இப்படி வச்சுருந்தேன்னா டவுசர் முதல்ல கொடுக்க மாட்டாங்க. அப்போ என் காலை பார்க்க ஆசைப்படுறான் டேரக்டர். சரி போ ரைட்டு, என்ன போச்சு போ. அப்படிதான் அறுவது பார்க்கக்கூடாது. கண்டிப்பா சார், இப்ப இவர்கிட்ட கதை சொல்லும் போது கண்டிப்பா அவர் வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு ஒரு சில விஷயம் சொல்லிருக்கலாம், சொல்லாம இருந்திருக்கலாம். அண்ட் அவரும் ஒரு சில கதைகள் சொல்லியிருப்பாரு, அது மாதிரி தான் இருந்துச்சா?
அதை சொல்லி முடிச்ச உடனே நிறைய ஐடியாஸ் கொடுத்தாரு நம்ம. ஏன்னா அவருக்கு பிடிச்சிச்சு கேரக்டர், பிடிச்சிட்டு ஆக்சுவலாக அங்கேருந்து போயிட்டேன். போயிட்டு அன்னைக்கு ஈவினிங் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, ஃபோன் பண்ணி ஆனந்த் இந்த பண்ணலாம், இந்த சீனில் இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே சார், நம்ம ஃபுல் ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கையில் கொடுத்துறேன், அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், நான் அடிக்கடி சொல்லுவதுதான், வேறு எந்த படங்களுக்கும் வெளி மாநில பெண்களை பண்ணிக்க பயன்படுத்திக்கலாம். ப்ராம்ப்டிங் கொடுத்தா போதும், டேரக்டர் தனி க்ளோஸ் கட் பண்ணிடுவார், டப்பிங் ஆர்டிஸ்ட் போட்டு காப்பாற்றி விட்டலாம். ஏன் ஒரு அவ்வளோ விஷயம் கிடையாது, உள்ளே நடிக்க வரேன்னு ஒத்துக்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும், ஒத்துக்கிட்டதுக்கு டைமிங். தம்பி டேரக்டர் சொன்ன மாதிரி டைமிங் விசேஷம் இவர் போச்சு. ஓகே, ஸோ அந்த டைமிங் நம்மளால் அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிடுச்சு. அப்புறம் நம்ம வந்து பொதுவாகவே அந்த டிஸ்டன்ஸ் உடைச்சிருவேன் நான். நம்ம அடிப்படையில் ஒரு டெக்னீஷியன் வந்த காரணத்தினால இதை புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் அப்படி பார்க்கும், நம்மளும் அப்படி தானே பார்த்துருப்போம், ஒருத்தர் பார்த்துருப்போம், நம்மளை பார்த்துருந்தோம் அவங்க அப்படி போவாங்க அங்கே ஏழை அப்படியெல்லாம் இல்லாமல் நான் அதை நினைக்கதோ இல்லையோ நானே நினச்சிக்குவேன். நான் பண்ணுறதுக்கு பாசுவேன், அந்த என்னை யாரையாவது கிரிட்டிக் பண்ணிடக்கூடாதுன்னு, அடுத்தவங்களை யார் ரொம்ப கிரிட்டிக் பண்ணுறானோ தன்னை யார் கிரிட்டிக் பண்ணிடக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. அது 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 ஒரு உளவி இல்லையா? ஸோ அந்த வகையில் இந்த டிஸ்டன்ஸ் உடைச்சிருவோம், டிஸ்டன்ஸ் உடைக்கிற பொழுது நியூ கமர் இந்த ஃபீல் அவங்களை விட்டு போயிடும். அப்போ தம்பி சந்தானம்ன்ற கூட அண்ணனை நம்மளா அப்போ ரசிக்கக்கூடிய பிள்ளைகள சந்தானம். அப்போ எங்கெல்லாம் ஒரு பெண்ணை யாரை பார்த்து சங்கடப்படுறாங்கன்றது உளவியலாக பார்த்துட்டு அந்த உடைச்சிடுவேன், உடைக்கிற பொழுது அது ஈஸி ஆகிடும், இன்னும் க்ளோஸ் ஆகிடுவாங்க. ஆமாம், இன்னும் க்ளோஸ் ஆகிடுவாங்க. அப்புறம் எதை வேணாலும் பேசக்கூடிய ஒரு உணர்வு வந்துடும். அப்புறம் ரிகர்சல் தான், வா வா. சில பேர் சொல்லுவாங்க நான் சாப்பிட்டேன், கேமரா பண்ணணும் பண்ணிடுறேன் அப்படின்னு கூட பல விரிவு நம்ம அதை சொல்லியிருக்காங்க. புதுசா வந்து கூட சேலஞ்சிங் எடுத்து சூப்பரா பண்ணாங்க. கோபம் சார் அப்படி சார் பாருங்க, கோபம் எந்த சார் தம்பி சார் வேணாம் பயங்கரமா இருக்கு வேற இங்க வரும்போது மறுபடியும் கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்தது எனக்கு ஏற்கனவே நான் மருமகளை மகளை திருமணம் பண்ணி கொடுத்தேன், ஏற்கனவே நான் மாமனார் ஆகிட்டேன். ஆமாம், மருமகன் உள்ள வந்தாரு, இப்போ மகள் உள்ள வர்றாங்க. ஓகே, அல்லது மருமகன் உள்ள வந்துட்டாரு, மகன் எல்லாம் ஒன்று தானே. சூப்பர் சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. சூப்பர், தேங்க்யூ.